வெல்கம் டு ஜோஸ் சமையல். இன்றைக்கி நம்ம பூண்டு வெங்காய சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸியான ஒரு சட்னி இது. ஒரு கடாயில் எண்ணெய், 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணி வச்சுருக்கேன். இப்போ தேவையான அளவு பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 20 பல் பூண்டு நான் ஆட் பண்ணியிருக்கேன். லேசாக அந்த எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுறலாம். ரொம்ப ப்ரௌன் கலரில் ஆகணும்னு அவசியம் இல்லை. லேசாக சும்மா அந்த எண்ணெயில் கொஞ்சம் நேரம் ஒரு சும்மா வதக்கி விட்டால் போதும். நெக்ஸ்ட்டு தேவையான அளவுக்கு காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். நீட்டு மிளகாவும் ஆட் பண்ணிக்கலாம், குண்டு மிளகாவும் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி குண்டு மிளகாய் தான் ஆட் பண்ணுறேன். அதையும் லேசாக எண்ணெயில் வதக்கி விடலாம். நெக்ஸ்ட்டு ரொம்ப கொஞ்சம் சின்ன சைஸ் அளவு புளி, நான் எடுத்துருக்க அளவுக்கு புளி ஆட் பண்ணிக்கலாம். அதையும் லேசாக எண்ணெயில் வதக்கி விடலாம். இப்போது ஆனியன் ரஃப்பாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். கருவேப்பிலையும் கொஞ்சம் ஒரு கொட்டு சேர்த்துக்கலாம். ஒரு 3 ஆனியனை நல்லா ரஃப்பாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் ஆட் பண்ணி எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுடலாம். ரொம்ப ஃபைனாக சாப்பிடணும்னு அவசியம் இல்லை. பெருசு பெருசாக ஏன்னா நம்ம அரைக்க தான் போகிறோம். அதனால் இந்த மாதிரி பெருசாக கட் பண்ணாலே போதும். இப்போ தேவையான அளவு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான கோகனட் கட் பண்ணிக்கலாம். அதையும் சேர்த்து இப்போ நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை, லேசாக வதங்கினா போதும். இந்த ஸ்டேஜே போதும். வதங்கினதுக்கப்புறம் இந்த மாதிரி ஆற வச்சுருங்க. நல்லா நல்லா கொஞ்சம் ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் மிக்சியில் உப்பு சேர்த்து நம்ம தேவையான உப்பு சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போது தாளிப்புக்கு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டிருக்கேன். கடுகு நல்லா பொரிஞ்சதும் கொஞ்சம் கருவேப்பிலை கொத்து, 1 கொத்து கருவேப்பிலை போட்டு தாளிச்சிக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. இப்போ சுவையான டேஸ்டியான பூண்டு வெங்காய சட்னி ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ.